பூஷர் துல்மா, இப்போ என்ன செஞ்சு கட்ட போகிறேன்னா, இன்னைக்கு பீட்ரூட்டு, பொம்பு தயிர், உருளைக்கிழங்கு, முட்டை போட்டு சலாது செய்ய போகிறோம். இதையும் வந்து ரொம்ப சாம்பிளாக சீக்கிரமாக செஞ்சிடலாம், ரொம்ப சத்தான சலாது. இது எப்படி ரெடி பண்ணுறோன்னு உங்களுக்கு இப்போ காட்டுறோம். இது பொம்பு தயிர், உருளைக்கிழங்கு அவிச்சு வச்சுருக்கேன், கொஞ்சம் தோலோடு வச்சுருக்கேன். நான் வேணும்னு தான் அப்படி செஞ்சுருக்கேன், ஏன்னா தோலோடு தான் கொஞ்சம் கலந்து சாப்பிடணும், அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. எல்லா தோலையும் எடுத்துடக்கூடாது, தோல்லையும் நிறைய விட்டமின் சத்துக்கள் இருக்குது, அதனால் நான் அப்புறம் கலந்து தான் வச்சுருக்கேன். இது முட்டை அவிச்சு வச்சுருக்கிறேன், பீட்ரூட்டு உங்களுக்கு அவிச்சு வச்சுருக்கிறேன், உங்களுக்கு ரெடிமேடாகவும் அவிச்சு கூட கிடைக்கிது, நீங்கள் அப்படியும் வாங்கிக்கலாம். ஒரே ஒரு தக்காளி, மிளகுத்தூள், கருப்பு கலரு வினிகர் காடி, ஆலிவ் எண்ணெய், உப்பு. இப்போது இந்த பூந்துத்தர் இதெல்லாம் இப்போ கட் பண்ணிக்கிட்டு நம்ம சல்லாது எப்படி ரெடி பண்ணுறோன்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம வந்து சல்லாதுக்கு என்ன கட் பண்ணிட்டோம் பாருங்கள், பீட்ரூட்டு கட் பண்ணியிருக்கேன், இப்படி இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம், நீங்கள் பெருசாக கூட கட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் போடுறோம். இப்போ அடுத்து உருளைக்கிழங்கு அதேமாரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை அவிச்சது தான், நான் வந்து ரொம்ப அவிக்கக்கூடாது, ஒரு பாதி அரை வேக்காட்டில் தான் நான் இதை அவிச்சிருக்கேன். இப்போது அது கூட இப்போ தக்காளி, ஒரே ஒரு தக்காளி சேர்த்துருக்கேன். இப்போ வந்து காடி, கருப்பு கலர் வினிகர் நான் அது கூட சேர்க்குறேன். இப்போது ஆலிவ் எண்ணெய் அது கொஞ்சம் அது கூட இப்போ சேர்க்குறேன். இப்போ அடுத்து இப்போ மிளகுத்தூள் சேர்க்க போகிறேன், ஏன்னா காடி வந்து புளிப்பு தன்மையோட தான் இருக்கும், அதனால் மிளகுத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் சுள்ளுன்னு இருக்கும். அடுத்து உப்பு சேர்க்க போகிறேன். இப்போ நம்ம இதை கலந்துக்கலாம். நல்லா இல்லை நல்லா கலந்துக்குங்க, ரெண்டு பக்கமும் வச்சு குழைக்காமல் இந்த மாதிரி நல்லா ரெண்டு கரண்டி வச்சு நல்லா அப்படி குலுக்கி குலுக்கி விடுங்க. போதும், நல்லா கலக்கிட்டோம். இப்போ அடுத்தது வந்து நம்ம முட்டை சேர்க்க போகிறோம். முட்டை ஏன் கடைசியாக சேர்க்குறோன்னா, நம்ம அது கலக்கும் போது முட்டை வந்து உடஞ்சிடும், அதெல்லாம் பீட்ரூட்டு உருளைக்கிழங்கு எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் அழுத்தமாக இருக்கும், நம்ம என்ன தான் கலக்கினாலும் உடையாது, ஆனால் முட்டை நம்ம கலந்துட்டோம்னாலே உடஞ்சிரும், அதனால் கடைசியாக முட்டையை சேர்க்குறோம். முட்டையை சேர்த்து சும்மா அவருக்கு கலக்கிட்டு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அது மேலே இப்படி அழகாக இப்படி டெக்கரேஷனுக்கு இப்படி வைக்கலாம். சாப்பிடும் போது இது மட்டும் பிடிக்கிறவங்க எடுத்து வச்சுப்பாங்க. ஓகே, ஈஸியான முறையில் உங்களுக்கு சலாது செஞ்சு காட்டியிருக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள், அதில் லைக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த அபோனே இதில் வந்து லைக் பண்ணிங்கன்னா நீங்கள் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும், அதனால் நீங்கள் அதையும் செய்யுங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.